மீடியா சகோதரர்களுக்கு இனிய மாலை வணக்கம். சில தயாரிப்பாளர்களோட நிலைமை வந்து விவசாயிகளோட மோசமாக இருக்குது. நான் தைரியமாக அவங்க வேட்டி அவுத்து ரோட்டில் நின்றுறாங்க, எங்களால் அப்படி நிற்க முடியல. பட் அதெல்லாம் மீறி எங்களை எல்லாம் மீட்கிறதுக்கோ அமைப்போ ஆட்களாக யாரும் இல்லை. ஆனால் விவசாயிகளை மீட்கிறதுக்காக ஒரு அமைப்பு, அதற்கான சில பேர் சொந்த முதலீடு உழைப்பு எல்லாம் போட்டு வராங்கன்ற போது அதை நான் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றேன். அவங்க முத முதல்ல வந்து ஒரு மிஸ்டர் ஆர்கே அன்பரசு இவங்க எல்லோரும் வந்து பேசும்போது ஃபஸ்ட்டு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு விளம்பரம்லாம் எடுக்கணும்னாங்க. நான் சொன்னேன், திருப்பியும் ஆர்டிஸ்ட்டு விளம்பரம் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க போய் நீங்களும் சராசரி வியாபாரியாக மாறிடுவீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து விவசாயிகளுக்கும் நல்லது செய்ய முடியாது, மக்களுக்கும் நல்லது செய்ய முடியாது, அது வேண்டாம். இது நீங்கள் ஒழுங்காக லான்ச் பண்ணி என்னங்கிறது ப்ராடக்ட் வெளியே எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் பேசி நம்ம அவங்களோட மனமும் வந்து இந்த விஷயத்தை அவங்க டெவலப் பண்ணுறது அவங்க என்ன உள்ளே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் சிவகுமார் சார்கிட்ட பேசினேன், பிரபு சார்கிட்ட பேசினேன், எல்லாருமே ரொம்ப நல்ல விஷயம். நாங்கள் வந்து இதுக்காக நான் ப்ரொமோஷன் நான் பேசி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வயதும் அனுபவம் உள்ள ஒரு பெரிய சீனியர் ஆக்டர்ஸ்லாம் வந்து பேசும்போது அதுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும். பட் அந்த மைலேஜ் என்பது அவங்களும் ஒரு சர்வீஸாக பண்ணால் தான் அந்த மைலேஜாக இவங்களுக்கு மாறும். அது ஒருத்தருக்கு அவங்க பேமெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா திருப்பி இவங்களுடைய காஸ்ட் ஃபேக்டர் எல்லாமே அடக்க விலை அதிகமாகிடும். அதை வேண்டான்னு சொல்லி அதுக்கு வேணுங்கிற நம்முடைய நண்பர்கள் யாராக முடியுமோ எல்லாத்தையும் நான் உள்ள கொண்டு வந்து தரேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு இது ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இது விவசாயிகளை காப்பாற்றுறோன்றது அது ஒரு சைடு இருந்தால் கூட நம்மளாக அடுத்தது காப்பாற்றிக்கிறோன்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ஆக்சுவலாக இந்த விவசாயிகளை பற்றி அக்கறை இல்லாதவங்களாக இருந்தாங்க கூட நமக்கு என்ன கிடைக்கணும்னா, நமக்கு நல்ல பொருள் கிடைக்குது, ஹைஜீனிக்கான பொருள் கிடைக்குது, ஆரோக்கியமான பொருள் கிடைக்குது, நம்ம நல்லா சாப்பிட போகிறோம், கம்மி விலையில் கிடைக்க போகுது, இதெல்லாம் நமக்கு பெனிஃபிட். அப்புறம் அடுத்து ரெண்டாவது விவசாயிகள் நல்லா இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் டெஃபரெண்ட்டாக இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம், இவங்க பண்ணியிருக்கிற விஷயம் அது. அதுக்கு வந்து இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி வாக்கிங் போயிட்டுருக்கிறதுல 90% வந்து என்றைக்கு பிளட் டெஸ்ட்டில் சுகரும் தெரிஞ்சது அப்புறம் தான் வாக்கிங் போக ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்றைக்கி உள்ள இளைய தரப்பிற்கு உள்ள ஒரு ஹெல்த் அவேர்னஸ் வந்து நிச்சயமாக நம்ம குரூப்புலாம் நம்ம ஏஜ் குரூப் இல்லை, ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. இன்றைக்கி எல்லாம் பசங்க ஓரளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக வாழ விரும்புகிறாங்க. அதுக்கு வந்து இந்த நம்ம விவசாயம் வந்து பெரிய ஒரு துணையாக இருக்கும். இது மாதிரி வந்து இவங்க ஆரம்பிச்ச ஒரு கான்செப்ட், இவங்க ஜெயிச்சோட பாருங்கள் அப்படியே ஒரு 100 நம்ம விவசாயம் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த வெற்றி முடியுமா முடியாதான்னு ஒரு ரிஸ்க் இருக்குது அதில். அதான் நான் ஒரு ஆர்கே அவங்க சங்கர் பாபுலாம் வந்து போய் சொன்னேன், நீங்கள் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கீங்க, நீ எவ்வளோ கோடி போட்டாலும் அது வருமா, அது மார்க்கெட் ஆகுமா, மார்க்கெட் ஆக இருக்க மற்றவங்களாம் அவங்கள விடுவாங்களா, இதில் எவ்வளோ போட்டி பொறாமைகள் இருக்கும், இது எத்தனை பேர் இது கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒரு நல்ல நாட்டு பொருள் வந்துன்னு வச்சுங்களேன், அதை வந்து கமர்ஷியலாக விற்கிறவங்களாம் சேர்ந்து அதை இப்படியாக கெடுத்து உணவு ஒழிச்சிடலாம், நம்ம வியாபாரம் நல்லாட்டோம்னு அது ஒரு போராட்டம் நடக்கும். அந்த மிகப்பெரிய எதிர்ப்பை மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும்லாம் அவங்களுக்கு நான் சொன்னேன். அது அவங்களுக்கு தெரிஞ்சதான். அந்த ரிஸ்க் எடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதுக்காக என்னோடய சைட்லேருந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியிலேருந்து என்னெல்லாம் பெஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக நான் சின்சியராக ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்காக. அந்த வகையில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல நமக்கும் நன்மைங்கிறத ரொம்ப முக்கியமாக மனசில் எடுத்துகிட்டு இவங்களுக்கு நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி வந்து நம்ம மீடியாவுக்கு மீடியாவாக சேர்ந்து மட்டும் ஒரு பொதுஜனமாகவே நம்ம அந்த பொருள்களை அங்கே அந்த கடையில் வாங்கணும், நிறைய பேரை வாங்க வைக்கணும், அதனால் நமக்கும் பிரயோஜனம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணோம். இது வந்து அவங்க பொருளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நாம் வரல, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை ப்ரொமோட் பண்ணி நமக்கும் இந்த நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.